மதுரையில் உள்ள பிரணவ் ஜுவல்லரியில் சேமிப்பு திட்டம் மூலம் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை செலுத்தினால் பின்னர் பணமாகவோ அல்லது தங்க நகையாகவோ எடுத்துக் கொள்ளலாம் என விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை நம்பி அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பணத்தை செலுத்திய நிலையில் டெபாசிட் காலம் முடிந்ததும் பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஜுவல்லரி உரிமையாளர் மதன் கடையை பூட்டிவிட்டு தலைமறைவானார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதை அடுத்து பிரணவ் ஜுவல்லரிக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்தனர். மேலும் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேரில் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் உள்ள பிரணவ் ஜுவல்லரியில் டிஎஸ்பி கலையரசன் தலைமையிலான 10 மேற்பட்ட குற்றப்பிரிவு போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டனர். கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த குற்றப்பிரிவு போலீசார் கடையில் இருந்த ரசீது புத்தகங்கள், ஹார்ட் டிஸ்க் மற்றும் 2.5 கிலோ வெள்ளை பொருட்களை கைப்பற்றிய பின்னர் கடைக்கு சீல் வைத்தனர். பாதிக்கப்பட்ட 300 மேற்பட்டோர் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே தகவல் அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் கடை முன்பு குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் உள்ள பிரணவ் ஜுவல்லரி மற்றும் அவர்களுக்கு சொந்தமான 2 இடங்களில் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பிரணவ் ஜுவல்லரியை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் அதன் கிளை மேலாளரான நாராயணன் என்பவரை கைது செய்தனர். மேலும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பிரணவ் ஜுவல்லரி கடையை திறந்து குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனை அறிந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கடை முன்பு குவிந்த நிலையில் அனைவரையும் தஞ்சை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்க அறிவுறுத்தினர். மேலும் சோதனையை ஒட்டி கடையின் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.